இயேசு எதுக்காக வந்தாராம்? தரித்திரருக்கு என்ன பண்றாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஓகே, இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை போல செயல்படுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பூமியும் அது நிறைவும் யாருடையது? பூமி. எவ்வளவு பெரிய பணக்காரர் இல்ல? ஆமா தானே, ஒரு 100 ஏக்கர் வச்சிருந்தா அவர் பெரிய ஆளுன்றோம். பூமியே அவருக்கு சொந்தமா, அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவ்வளவு பெரிய ஆளு தானே. இன்னைக்கு வந்து நம்ம ஏன் அவரை பெரிய ஆள்னு சொல்றோம்னா, பூமியே அவருக்கு சொந்தம்ன்ற. ஆனா நான் சொல்றேன், பூமியே உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் ஐஸ்வர்யவானாக தான் இருந்தார். பூமி உண்டாகல, வானம் உண்டாகல, ஆனாலும் தேவன் ஐஸ்வர்யவானாக தான் இருந்தார். காரணம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருந்தது. ஒன்னும் இல்லாதப்ப எப்படி யோசிக்கிறார் தெரியுமா? பூமி உண்டாகலாமா, வானத்தை உண்டாகலாமா? அப்ப வெளியே பார்க்கறதெல்லாம் அவருக்குள்ள இருந்துச்சு மனசுல. பூமி உண்டாவதற்கு முன்னமே அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார். அப்ப நம்மளே ஆண்டர் எப்படி சிருஷ்டிக்கிறார்னா, இன்னைக்கு உன் கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னால சிருஷ்டிக்க முடியும், உன்னால் அழைக்க முடியும், உன்னால் உருவாக்க முடியும். என்னை போல செயல்படுவதற்கு தான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சி, இவ்வளவு பெரிய உலகங்க, இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற பொருட்களை மனுஷன் கண்டுபிடிச்ச முடியல. இன்னைக்கு வரைக்கும் ரிசோர்சஸ் எடுத்துட்டே இருக்கான் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இந்த உலகத்தை எதனால உண்டாக்குனாராம்? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். அப்ப என்ன சொல்ல வராருனா, உலகத்தை பார்க்கறீங்கள, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு அவர் எந்த மெட்டீரியலுமே யூஸ் பண்ணல. ஏங்க, ஒரு ஒரு பள்ளத்தை நிரப்புறதுக்கு எத்தனை லாரி மண்ணு கொண்டு கொட்ட வேண்டியதாக இருக்கு? கொட்ட கொட்ட அது பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி உலகத்தை மெட்டீரியலை வச்சு நிரப்பணும்னா இன்னைக்கு வரைக்கும் உலகம் உண்டாயிருக்காது. உலகத்தை உண்டாக்குறதுக்கு ஆண்டவருக்கு மெட்டீரியல் திங்ஸ் தேவையில்லையா, வாயின் வார்த்தையால் உண்டாக்கிட்டு போயிட்டாராம். அப்போ உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு கத்தர் பணத்தை லோட் லோட இறக்கணும்னு தேவையில்லை. வார்த்தையை பேசினா போதும், அது உண்டாகும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன பேசுறாரோ அது அப்படியே நடக்கும். தேவன் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்க விரும்புகிறார். தரித்திரர்களை ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். தரித்திரருக்கு நற்செய்தி ஐஸ்வர்யம் தான். தரித்திரருக்கு நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார்ன்றதான் உனக்கு நற்செய்தி. தேவன் அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். அப்போ ஏன் தரித்திரா இருக்கும்? தரித்திரம் எங்க இருக்கு? தரித்திரம்னு என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடம் ஒன்று இருக்கணும்ல, அது இருக்கிற இடம்னு ஒன்று இருக்கணும்ல. டாக்டர்கிட்ட போய், சார் ரொம்ப வலிக்குது சார் அப்படின்னா, இங்கே வாங்க உட்காருங்க பாரு, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் ரொம்ப வலிக்குது சார்னா, அவர் முதல்ல என்ன கேட்பா தெரியுமா? எங்கே வலிக்குது, எங்கே வலிக்குதுன்னு சொன்னால் தான் அவர் என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட். கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வாங்குற சம்பளம் கூட இல்லாமல் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்போ உங்களுக்கு பண பிரச்சனை கிடையாது ரைட்டுங்களா? 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்றோம், ஒருத்தர் 5,000 ரூபா வாங்கிட்டு நல்லா 3 நேரம் சாப்பிட்டுருக்கான், அப்போ உங்களுக்கு பண பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கேன்னு கண்டுபிடிங்க, பிரச்சனை எங்கேன்னு கண்டுபிடிங்க. அதனால தான் கத்தர் சொல்கிறாரு, தரித்திரனுக்கு மாத்திரம் நான் காசு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை பணத்தில் இல்லை, எங்கே? மனசில் தான் பிரச்சனை. எவ்வளோ போனாலும் அவன் தரித்திரப்பட்டு தான் படிக்கிட்டே இருக்கான். 10,000 ரூபா வாங்கினப்ப 20,000 வந்தால் பரவாயில்லைங்கிறான், 20 வந்தோம் இப்போ 50 வந்தால் பரவாயில்லன்றான். அப்போ எங்கே பிரச்சனை? நீ கேட்டதை கத்தர் கொடுத்தாருல, கொடுத்ததுக்கப்புறம் ஏன் தரித்திர பாட்டு பாரு? அப்போ நீ நினைக்கிற பணம் உன்னோட நிலையை மாற்றணும், பணம் நிலையை மாற்றாது, மனசு தான் நிலையை மாற்றும். ஸோ கத்தர் நமக்கு எங்கே ஊழியம் செய்ய விரும்புகிறாருனா, நம்முடைய மனதில் தேவன் பேச விரும்புகிறார்.